வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இருதயத்தில் தண்ணீர், என்ன இது டாப்பிக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், ஹார்ட்டில் யூஸ்வலாக பிளட்டு தான் இருக்கும், தண்ணீர் எப்படி இருக்கும், திரவ நிலையில் அப்படி என்ன கலெக்ஷன் அங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். அதுக்கான பதில் தேடுதலாக தான் இந்த வீடியோ அமைப்போகிறது. இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொன்னிங்கன்னா பெரிகார்டியல் இஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிகார்டியல் இஃப்யூஷனாக என்ன, ஹார்ட்டில் எந்த இடத்துல இந்த நீர் தேக்கப்படுகிறது, இப்படி இருக்கக்கூடிய இந்த பெரிகார்டியல் இஃப்யூஷன் ரொம்ப அதிகமாகும்போது அதனுடைய பெயர் என்ன, இப்படி பல்வேறு கேள்விக்கான விடை தேடலாக தான் இந்த வீடியோ வந்து அமையப்போகிறது. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட், ரொம்ப அற்புதமான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். ஃப்ளூயிட் கலெக்ஷன் இன் தி ஹார்ட் அப்படின்றதான் நம்மளோட டாபிக்கு. அதாவது தண்ணீர் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம தமிழில் போட்டிருந்தோம். தண்ணீர்னால் தண்ணீர்னு சொல்ல முடியாது, திரவநிலை. ஃப்ளூயிட் எங்கே கலெக்ட் ஆகிருக்குது, ஏன் இந்த பெரிகார்டியல் இஃப்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹார்ட்டோட அனாட்டமி நம்ம பார்த்துடலாம். ஹார்ட்டை பொறுத்த அளவுக்கு நாலு சேம்பர் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டோடைய கவரேஜ், ஹார்ட் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா மூணு லேயரால் கவர் ஆகப்பட்டிருக்குது. எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிகார்டியம் தான் வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த லேயரும் பார்த்திங்கன்னா ரெண்டு லேயராக பிரிஞ்சு இருக்குது, இன்னர் லேயர், அவுட்டர் லேயர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைப்ரஸ் மெட்டீரியலான ஆனதுனால இதை வந்து சாக்குன்னு சொல்லுவாங்க, பெரிகார்டியல் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவ்வு மாதிரி இருக்கும் அது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்னர் லேயருக்கும் அவுட்டர் லேயருக்கும் நடுவில் ஃப்ளூயிட் கலெக்ஷன் நார்மலாகவே இருக்கும், கொஞ்சம் லிக்யூட் இருக்கும். இந்த திரவம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் இயங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த உராய்வை வந்து தடுக்கிறதுக்காக நேச்சுரலாகவே நம்மளோட ஹார்ட்டில் பெரிகார்டியத்தில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடோட கலெக்ஷன் வந்து அதிகமாகும்போது இதை தான் பெரிகார்டியல் இஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு ஹார்ட்டோட இயக்கமே சரிவர இயங்க முடியாத அளவுக்கு சூழல் ஏற்படும் பொழுது அதை தான் நம்ம பெரிகார்டியல் டாம்போனேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெரிகார்டியல் இஃப்யூஷன் ஏன் வந்து ஏற்படுது, இதுக்கான காசஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னா பெரிகார்டியத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இன்ஃபெக்ஷன் நார்மலாக எப்படி ஏற்படும், ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது பெரிகார்டியம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன் எப்போ ஏற்படும், நார்மலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அந்த மசில் வந்து சரிவர இயங்காது, இயங்காத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மசிலில் இன்ஃப்ளமேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது அதனுடைய விளைவாக பெரிகார்டியல் லேயர் இருக்குல்ல, அதுலேயும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் பொழுது இந்த திரவத்தோட கலெக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது இன்ஜுரி, நம்ம ஆக்சிடெண்ட் மாதிரியான இன்ஜுரி ஏற்படும் போது நேரடியாக பெரிகார்டியம் அடிபடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லிக்யூடோட அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய இன்ஃபெக்ஷன் வந்து பெரிகார்டியல் இஃப்யூஷனாக வெளியில் தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் காசஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக, அதாவது கிட்னி ஏதாவது அஃபெக்ட் ஆகும்பொழுது அங்கே நம்ம வந்து யூரினில் யூரியாவோட வேல்யூ அதிகமாகும், அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும்போது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும்போது, கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் பொழுது இந்த மெட்டபாலிக் காசஸ் வந்து ஹார்ட் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் போது இந்த பெரிகார்டியல் இஃப்யூஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக ஜென்ரலாக இந்த இஃப்யூஷன் வந்து உடனே வந்துடாது, இட் வில் டேக் சம் டைம், ஸ்லோ ப்ரோக்ரஸில் தான் பெரிகார்டியல் இஃப்யூஷன் ஆரம்பிக்கும். கார்டியாக் டாம்போனண்ட்டாக அது மாறும் பொழுது தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மல் பெரிகார்டியல் எஃப்யூஷன் வந்து பெருசாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியாது, ஏன்னா நார்மலாகவே ஃப்ளூயிட் இருக்குது. கொஞ்சம் அதிகமாகும் போது எந்த சேஞ்சஸும் தெரியாது. ரொம்ப அதிகமாகக்கூடிய சூழ்நிலையில் கார்டியாக் டாம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த ஹார்ட்டையும் வந்து திரவம் வந்து சூழ்ந்து இருக்கும் பொழுது ஹார்ட்டோட இயக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். இந்த சூழலில் தான் நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய சூழலாக நமக்கு தெரியும். மோர் ஓவர் பேஷண்ட்டுக்கும் சிம்டம்ஸ் வந்து அப்போ தான் தெரியும். இந்த பெரிகார்டியல் இஃப்யூஷனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும் முதல்ல பெரிகார்டியல் இஃப்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக மினிமலாக இருக்கக்கூடிய பெரிகார்டியல் இஃப்யூஷனில் எந்த விதமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் பேஷண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் பேஷண்ட் வந்து கார்டியாக் டாம்போனோட ஸ்டேஜுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரியும். மெயினாக பார்க்க போனால் ஹார்ட்டோட ரேட்டு, ஹார்ட் ரேட் வந்து ஒன்று வந்து இயக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி டிசினஸாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், பால்பிடேஷன் இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் இயக்கம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும்.
ஒன்று. ரெண்டாவது வந்து ஹார்ட்டால் முழுமையாக பிளட்டை பம்ப் பண்ண முடியாது. அப்படி பம்ப் பண்ண முடியாததுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் நம்ம கால் கைகளுக்கு ரத்தம் வந்து முழுமையாக போகாததுனால சில்னஸ் ஏற்படலாம், கால் கை சில்னஸாக இருக்கலாம், வீக்கம் கூட ஏற்படலாம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஜென்ரலாக முதல்ல பார்க்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரேக்கு அப்புறம் இசிஜி மற்ற எக்கோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது இந்த பெரிகார்டியல் எஃப்யூஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, பேஷண்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட டாக்டர்கிட்ட வராரு, டாக்டர் எப்படி அசஸ் பண்ணுவாங்க? ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பெரிகார்டியல் எஃப்யூஷனை பற்றி போடுங்க, பெரிகார்டியல் எஃப்யூஷனில் இசிஜி சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இசிஜியை வச்சு மட்டும் பெரிகார்டியல் எஃப்யூஷனை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பெரிகார்டியல் எஃப்யூஷன்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர கன்ஃபார்ம் பண்ண. நுரையீரலில் கூட இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வரலாம், அதை தான் நம்ம ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ளூரல் எஃப்யூஷனில் கூட இசிஜியில் ஒரே மாதிரியான சேஞ்சஸ் தான் வரும். அதனால் இசிஜியை வச்சு மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனாக பார்த்துடலாம், பெரிகார்டியல் எஃப்யூஷனை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல பார்க்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே. ஜென்ரலாகவே இது மாதிரியான ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் வரும்போது நம்ம ரொட்டீனாக ஒரு எக்ஸ்ரே பண்ணுவோம். அந்த எக்ஸ்ரே பண்ணும்போது எக்ஸ்ரேயில் நல்லாவே பார்க்கலாம், நம்மளோட இருதயம் வந்து நார்மலை விட கூடுதலாக கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறத நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ இது இதே ப்ளூரல் எஃப்யூஷனாக இருந்ததுன்னா நுரையீரல் வந்து அதனுடைய லேயர் அவுட்டர் லேயரில் வந்து கொஞ்சம் வீக்கத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்ரேயில் பாருங்கள், இருதயம் வந்து வீக்கத்தோடு இருக்குது. ஸோ இதற்கான காரணம் பார்க்கலாம், ப்ளூரல் எஃப்யூஷனை பக்காவாக நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ கார்டியோகிராஃப் பண்ணணும். எக்கோவில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிகார்டியல் எஃப்யூஷன் இருக்கிறதுனால ஹார்ட்டோட இயக்கம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்கோவில் ரொம்ப கிளியராகவே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட இயக்கம் வந்து நார்மல் இயக்கத்தை விட சேஞ்ச் ஆகி இயக்கம் முழுமையாக இல்லாததுனால நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பிளட் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் ஒரு தடவை கண்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிளட் அதுதான் த்ரூ அவுட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லாக வந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது, அந்த அளவு ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம், அப்புறம் எக்கோ கார்டியோகிராஃபில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இசிஜி. ஜென்ரலாகவே இந்த எக்கோ வரைக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இசிஜி எடுத்துருவோம். இந்த இசிஜி எடுக்கும்பொழுது ரெண்டு விதமான சேஞ்சஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய லோ வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ். லோ வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் வெறும் பெரிகார்டியல் எஃப்யூஷனில் மட்டும்தான் வராது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ளூரல் எஃப்யூஷனில் கூட லோ வோல்டேஜ் காம்ப்ளெக்ஸ் வரலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சில நேரத்தில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீகார்டியல் லீட்ஸ்னு சொல்லக்கூடிய செஸ்ட் லீட்ஸ் V1லேருந்து V6ல் லோ வோல்டேஜ் இருக்குது, லிம் லீட்ஸ் நார்மலாக இருக்குன்னா நம்ம அசஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரீகார்டியல் எஃப்யூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லணும்னா, ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா லிம் லீட்ஸும் சரி செஸ்ட் லீட்ஸும் சரி எல்லா லீட்ஸ்லேயுமே லோ வோல்டேஜ் இருக்கும். ஆனால் செஸ்ட் லீட்ஸில் மட்டுமே லோ வோல்டேஜ், லிம் லீட்ஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களா, நம்ம அந்த நேரத்தில் வந்து ப்ரீகார்டியல் எஃப்யூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்கலாம். ஒன்று. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆல்டர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. எப்படி வந்து யூஸ்வலாக ஆர்வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஒரு 10 mm வருதுன்னா ரெகுலராக 10 mm வரும். ஆனால் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆல்டர்னன்ஸ் அதாவது ஒரு இதில் வந்து ஒரு 8 mm கிடைக்கலாம், அப்புறம் ஒரு 5 mm, அப்புறம் மறுபடியும் 10 mm, இந்த மாதிரியான கண்டிஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கார்டியாக் டாம்போனேட் கண்டிஷனில் தான் இந்த மாதிரியான ஒரு இசிஜி நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு அமையும். ஸோ இசிஜியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் பார்க்கப்படுகிறதே தவிர இசிஜியை வச்சு மட்டுமே பெரிகார்டியல் எஃப்யூஷனை நம்ம அசஸ் பண்ண முடியாது. மிக முக்கியமான டெஸ்ட்னு சொன்னால் எக்ஸ்ரே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ கார்டியோகிராஃபி, தேர்டு தான் இசிஜி வந்து இருக்குன்னே சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெரிகார்டியல் எஃப்யூஷன் ரொம்ப அதிகமாகி போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டாம்போனேட் மாதிரி ஒரு கண்டிஷனில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ஆஸ்பிரேட் பண்ணி ஒரு நீடில் வச்சு ஆஸ்பிரேட் பண்ணி அதிலேருந்து ஒரு கேத்தட்ரு போட்டு அந்த ஃப்ளூயிடை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. முழுமையாக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. இந்த ட்ரெயின் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான விஷயமாகவே இருக்கும், அதனால் இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும்பொழுது வைரல் எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் அசஸ் பண்ணி அந்த வைரலுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இது நார்மலாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்பு அமையும். இல்லை ரொம்ப கார்டியாக் டாம்போனேட் மாதிரி ஒரு கண்டிஷன், ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளூயிட் ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம்னா ரீகலெக்ஷன் ஈஸியாகவே ஆகிடும், ரிப்பீட்டபடாக நம்ம வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். அதனால் நேச்சுரலாகவே அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிட் கலெக்ஷன் குறையும் பொழுது திரும்பவும் அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லைனா தான் இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷனை ரிமூவ் பண்ணுவாங்க.
பொதுவாக மருத்துவ சம்பந்தமான இந்த மாதிரியான காணொலியெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த பிரச்சனை இருக்குமோன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு அவேர்னஸ்க்காக தான் பார்க்குறோம், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி பெரிகார்டியல் எஃப்யூஷன் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். முதல் விஷயம் எப்படின்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான டயட், நல்ல ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஹெல்தியான ஃபுட்டு சொன்ன மாதிரி அதை பண்ணலாம். அப்புறம் ஆல்கஹாலை கன்சம்ஷன் வந்து, ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு காரணமே சொல்லலாம், அதை வந்து ரிடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன் வரத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படின்னா என்னன்றதை இந்த காணொலியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான காணொலியில் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.